வெல்கம் டு மணக்கும் மதுரை. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஎஸ்ஏல டெக்சஸ் சிட்டியில இருக்கிற ஒரு டிரைவ் த்ரூ சஃபாரிக்கு தான் போக போறோம். சஃபாரி அப்படின்னா கிட்டத்தட்ட ஜூ மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஜூல எல்லா விலங்குகளையுமே கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க, ஆனா சஃபாரியில சாதுவான விலங்குகள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்கும், ஆபத்தான விலங்குகளை மட்டும் கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சிருப்பாங்க. நாம இன்னைக்கு விசிட் பண்ண போற டிரைவ் த்ரூ சஃபாரி பேரு ஃபாசில் ரிம் வைல்ட் லைஃப் சென்டர். இதை நான் ஏன் டிரைவ் த்ரூ சஃபாரின்னு சொன்னேன்னா, நம்ம காரை விட்டு கீழே இறங்காமலேயே நம்ம இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். நாம இப்போ இந்த வைல்ட் லைஃப் சென்டரோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையிறோம். நமக்கு முன்னால் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முதலேயே ஆன்லைனில் டிக்கெட்டும் டைம் ஸ்லாட்டும் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இங்கே உள்ளே போக முடியும். நமக்கு முன்னால் எதுக்கு இவ்வளோ கார் வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு பார்த்தா, இந்த பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு டென்ட் மாதிரி இருந்தது. அங்கே இந்த வைல்ட் லைஃப் சென்டரோட ஸ்டாஃப் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க நம்ம டிக்கெட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு ஒரு கைடு புக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அந்த கைட் புக்கில் உள்ள இருக்கிற விலங்குகளுடைய ஃபோட்டோஸும் அதோடைய பேரும் அது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படிங்கிற குறிப்புகளும் இருந்தது. இது போக அந்த டென்ட்டுக்குள்ள நிறைய ரெட் கலரில் கப்ஸ் வச்சுருந்தாங்க, அது ஃபுல்லாக அனிமல் ஃபுட் நிரப்பி வச்சுருந்தாங்க. வர ஒவ்வொரு காருக்கும் அந்த கைடு புக்கோட சேர்த்து இந்த ஒரு கப்பையும் தராங்க. நம்ம டேர்ன் வந்துருச்சு, நாம கைட் புக்கும் அந்த ஒரு கப் அனிமல் ஃபுட்டும் வாங்கியாச்சு, இப்போ பார்க்குக்குள்ளே நுழையலாம். இந்த டிரைவ் த்ரூ சஃபாரியில் மூணு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, ஸ்பீட் லிமிட். 15 miles per hour ஸ்பீட்லேயே தான் வண்டியை ஓட்டணும். ரூல் நம்பர் 2, எக்காரணத்து கொண்டும் வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாது. ரூல் நம்பர் 3, அவங்க நமக்கு கொடுத்த அந்த அனிமல் ஃபுட்டை நம்ம வழியில் பார்க்குற எந்த விலங்குக்குனாலும் கொடுக்கலாம், ஆனால் ஒட்டக சிவிங்கிக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது. நம்ம சஃபாரி ஆரம்பித்த கொஞ்சம் தூரம் வரைக்கும் எந்த விலங்குகளுமே கண்ணப்படலை. நம்ம முதல் முதல்ல பார்த்தது இந்த ஆஸ்ட்ரிச் ஜோடி பறவைகள் தான். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதும் பிளாக் பக் அப்படிங்கிற ஒரு மான் வகையை பார்த்தோம். இது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த மான் வகை தான். இதோட தமிழ் பெயர் புல்வாய். இது திருகு கொம்புகளை வச்சிருக்கிறதுனால இதுக்கு திருகு மான் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு. இந்த வகை மான்களில் ஆண் மான்கள் தான் கருப்பு நிறத்திலையும் திருகு கொம்புகளோடையும் இருக்கும். பெண் மான்கள் பழுப்பு நிறத்தில் இருக்கும், அதுகளுக்கு கொம்புகள் கிடையாது. என்ட்ரன்ஸில் எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு கப் அனிமல் ஃபுட் அப்படியே இருந்தது. நாங்களும் ஏதாவது அனிமல் வண்டிக்கிட்ட வரும், நாம் ஊட்டி விடலான்னு சொல்லி ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்த விலங்குகள் எல்லாமே சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரமாகவே நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ தான் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ். ரோட்டில் போன எல்லா காரையும் வழிமறிச்சு ஒவ்வொரு காருக்காக அட்டண்டன்ஸ் போட்ட இந்த விலங்கோட பேர் டாமா கசேல். இந்த விலங்கு ஆப்பிரிக்காலையும் சஹாரா பாலைவனத்திலையும் அதிகமாக இருக்குமா. நமக்கு என்ட்ரன்ஸில் கொடுத்த கைட் புக்கில் தான் இந்த விலங்குகளை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம காருக்கு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு மேலே என் பையன் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விலங்குகள் தண்ணி குடிச்சுக்கிறதுக்கு இதுக்குள்ளேயே அங்கங்கே இந்த மாதிரியான குட்டைகளை உருவாக்கியிருந்தாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணி போனதுக்கப்புறம் தொலைவில் ஈமு கோழிகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம். இந்த சஃபாரியோட முதல் பாதியில் அதிகமான மான்கள் தென்பட்டாலும் இரண்டாவது பாதியில் நாம் ஒட்டக சிவிங்கி, சிறுத்தை, காண்டாமிருகம் போன்ற விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அடுத்ததான் நாங்கள் வண்டியை நிறுத்தினது நம்ம நாட்டில் அதிகமாக காணப்படுற இந்த புள்ளிமானுக்காக. நாம் இதுவரையில் பார்த்த விலங்குகள் மாதிரி இல்லாமல் இந்த மான் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருந்துச்சு. நாம் சாப்பாடை காமிச்சப்போ பக்கத்தில் வரவே இல்லை, பயந்து பயந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம தூக்கி போட்டோம்னா அதுவே தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான மான். இதுக்கு பேர் ஃபேலோடியர். இதை தமிழில் தரிசு மான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் முதல்ல பார்த்த மானை விட இது இன்னமும் பயந்த சுபாவமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் அதுக்கு சாப்பாடு தூக்கி போட்டப்போ தெரியாமல் ஒரு பீஸ் அது மேலே விழுந்துருச்சு.
அவ்வளோதான், போதும்டா நீங்களும் உங்கள் சாப்பாடுன்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுச்சு. அது போனால் என்ன, உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்காகவே ஒரு மான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. டக்குன்னு நாங்கள் வண்டியை ஓரம் கட்டி அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு டைம் பாஸ் பண்ணோம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனப்போ இன்னொரு வகையான மான் தென்பட்டது. அதோடைய பேரு அரேபியன் ஆரிக்ஸ். இந்த மானோட கொம்புகள் ரொம்ப நீளமா ஷார்ப்பா இருந்தது. பல விலங்குகளை நாம ரொம்ப தொலைவில் தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா சில குறிப்பிட்ட வகை மான்கள் மட்டும் மறுபடியும் ரோடு பக்கமா வந்து மக்கள் கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுச்சு. வெறும் மானா பார்த்து கொஞ்சம் போர் அடிச்சப்போ கும்பலா ஒட்டகச்சிவிங்கிய பார்த்தோம். ஃபேமிலி டின்னர் டைம் போல எல்லாம் குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஒட்டகச்சிவிங்கிய மட்டும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னு சொல்லி நாட்டாம ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருந்தார். அந்த ஒட்டகச்சிவிங்கி தான் இப்ப நீங்க பாக்குறது. இது பாவம் தனியா சாப்பிட்டுட்டு தனியாவே நடந்துட்டு இருந்துச்சு. ரோட்ல இருக்கிற இந்த ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணியே தான் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகணும். நாம டிரைவ் பண்ண வேண்டிய மொத்த தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.2 மைல் தூரம். இவங்க சொல்ற ஸ்பீட் லிமிட்ல மொத்த ஏரியாவும் கவர் பண்றதுக்கு ஆவரேஜா ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால நாம டிரைவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸாக்டா பாதி தூரத்துல ஓவர்லுக் அப்படின்னு ஒரு பிளேஸ அவங்களே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அங்க அனிமல்ஸ் எதுவும் இருக்காது. நாம கொஞ்சம் காரை விட்டு கீழே இறங்கி கையை காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை வச்சிருந்தோம்னா ரெஸ்ட் ரூம் கூட்டு போய்க்கலாம். அது போக அங்கே ஒரு அனிமல் ஸ்டோர் ஒன்று இருந்தது, ஒரு கேஃபே ஒன்று இருந்தது. ஆனால் அது ரெண்டும் நாங்கள் போன டயத்தில் க்ளோஸ்டாக தான் இருந்தது. இதுதான் அந்த ஓவர்லுக் பிளேஸ். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த 1800 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற இந்த மொத்த ஃபாசில் ரிம் வைல்ட் லைஃப் சென்டரும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கொஞ்ச நேரம் ஓவர்லுக்கில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் எங்கள் டிரைவை ஆரம்பித்தப்ப நாங்கள் முதல்ல பார்த்த அனிமல் இந்த யூரோப்பியன் ரெட் டியர். இது யூரோப்லேயும் நார்த் ஆப்ரிக்காலையும் தான் நிறையா இருக்குமா. இதுக்கு நாங்கள் சாப்பாடு தூக்கி போட்டப்போ அதால் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சு சாப்பிட தெரியல. சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு தேடுற முயற்சியில் அப்படியே அது ரிவர்ஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிற அனிமல் ரொம்ப ஸ்மார்ட்டான அனிமல். இதை நான் ஏன் ஸ்மார்ட் அனிமல்னு சொன்னேன்னா, சாப்பாடை தூக்கி போட்டுட்டாங்கன்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அது நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தது. அதனால எந்த கார் பக்கத்தில் வந்து நின்றாலும் அந்த காருக்குள்ளே யார் கையில் சாப்பாடு இருக்குன்னு கரெக்டாக பார்த்து அப்படியே ஜன்னல் வழியே உள்ளே நுழைஞ்சு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த விலங்கோட பெயர் நைல் லச்வே. இது வரைக்கும் நம்ம பார்த்த விலங்குகள் எல்லாமே எங்களை பார்த்து தான் பயந்து ஓடுச்சு. ஆனால் முதல் முறையாக இதை பார்த்து நாங்கள் பயந்தோம். கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் நுழைஞ்ச மாதிரி கொஞ்சம் கேப்பு கிடைச்சிருந்ததுன்னா இது வண்டிக்குள்ளேயே ஏறி உட்காந்துருந்துருக்கும். இதுகிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இதுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகி நாம் டிரைவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா புது விலங்குகள் எதுவும் நம்ம கண்ணில் படலை. நாம் ஏற்கனவே பார்த்த தரிசு மான்கள் தான் அங்கங்கே சுற்றிட்டு இருந்துச்சு.
அடுத்து நாம நுழைய போற இடம் சூப்பர் த்ரில்லிங் இடம். ஏன்னா அது சிறுத்தைகள் வாழ்ற இடம். மரங்களோட நிழல்ல இந்த சிறுத்தைகள் அசையாம படுத்திருந்ததால அது எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இந்த கூண்டுல சிறுத்தை எங்க படுத்திருக்குன்னு நீங்க இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாங்க நாம அடுத்த கூண்டுக்கு போகலாம். நமக்கும் சிறுத்தைக்கும் இடையில ரெண்டு லேயர் ப்ரொடெக்ஷன் இருந்தது. அந்த தைரியத்துல என்ன பாக்குற, என்னடா என்ன பாக்குற, நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமடா. சீட்டாஸ் பார்த்து முடிச்சு நம்ம வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே ரெண்டு விதமான ரைனோசரஸ் பார்த்தோம். அதுல ஒன்னு சதர்ன் பிளாக் ரைனோ, இன்னொன்னு சதர்ன் ஒயிட் ரைனோ. இந்த ரெண்டு விதமான ரைனோசரஸ்ல பிளாக் ரைனோசரஸ் சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நமக்கு என்ட்ரன்ஸ்ல கொடுத்த கைடு புக்ல போட்டிருந்தது. இந்த புக்ல ஒயிட் ரைனோசரஸ் பத்தியும் சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்களா தான் இருக்குமா, ஆனா காது கேட்கிற திறனும் மூப்ப சக்தியும் ரொம்ப அதிகமா. அது மட்டும் இல்ல, அதோட பேர் மட்டும்தான் ஒயிட் ரைனோசரஸ், ஆனால் அதனுடைய நிறம் கிரே கலரில் இருக்குமா. இவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருந்தாலும் இந்த ரெண்டு ரைனோசரஸில் எது பிளாக் ரைனோ எது ஒயிட் ரைனோன்னு என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பொழுது சாயும் நேரம் நெருங்கிட்டதால எல்லா விலங்குகளும் கூட்டம் கூட்டமாக தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த மான்களை போலவே இன்னொரு விலங்கினமும் அதோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பேர் தான் காமன் வைல்ட் பீஸ்ட். இதை ப்ளூ வைல்ட் பீஸ்ட்னும் சொல்லுவாங்க. நாங்களே வீட்டுக்கு போறப்போ உங்களுக்கு மட்டும் இங்கே என்ன வேலை, நீங்களும் உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரியே வைல்ட் பீஸ்ட் எங்களை பார்த்து முறைச்சது. வைல்டு பீஸ்டே வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம கிளம்பாம இருக்கக்கூடாது இல்லையா, அதனால நாங்களும் அப்படியே மெதுவா வெளியே வந்தோம். காலியான அந்த அனிமல் ஃபுட்டு கப்பெல்லாம் போடுறதுக்குன்னு இங்கே ஒரு பேஸ்கட் வச்சுருந்தாங்க. அதில் நம்முடைய சிகப்பு கப்பையும் நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு மணி நேரம் டிரைவ் த்ரூ சஃபாரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விரைவில் சந்திக்கலாம். பாய்.